ஹலோ, மணி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அவனுக்கும் தனியாக சாப்பாடு வச்சுருவாங்க. பட் ஆனால் நான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எனக்கு கொஞ்சம் கூட சாடே விட மாட்டான். நான் ஒரு வாயை எடுத்து வச்சாலும் அவன் பட்டுனு ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பான். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுனால என்ன பண்ணுவோம், ஏதோ போட்டாலும் கேட்ச் பிடிப்பான். இட்லி போட்டாலும் கேட்ச் பிடிச்சிக்குவான், தோசை போட்டாலும் கேட்ச் பிடிப்பான். அவனுக்கு கேட்ச் பிடிச்சிட்டு மென்று சாப்பிடணுன்ற அளவுக்கு அவனுக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. எதை போட்டாலும் ஒரு ரெண்டு வாட்டி கடிச்சிட்டு உள்ளே முழுங்கிடுவான். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எலும்பு சிக்கன் பீஸ் லெக் பீஸ் போட்டால் கூட, சிக்கன் லெக் பீஸ் போட்டால் கூட பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டுடுவான். இதில் என்ன ஒன்றுனா, அவனுக்கு சாப்பிட்ட நிறைய சாப்பிட்றானே தவிர அவனுக்கு வெயிட் கொஞ்சம் கூட போடவே மாட்டேங்குது. ரன்னிங்கெல்லாம் நல்லா ஓடுறான், பட் இருந்தாலும் வெயிட் மட்டும் கெயினே ஆக மாட்டேங்குது. டிவார்மிங் பண்ணியாச்சு ரெண்டு மூணு வாட்டி, அப்போ கூட அவன் நிறைய சாப்பிட்றான் பட் ஆனால் வெயிட் போட மாட்டேங்கிறான். நல்ல ஆக்டிவு, ஆனால் நம்மளாவோட மட்டும்தான் பழகிறான். வெளி ஆளுங்கிட்ட கொலைகிறதெல்லாம் இல்லை, அவர் ரொம்ப சைலண்ட்டான ஒரு கொம்பையாக வளர்ந்துருக்கான். இப்போ பாருங்க, வெளியே வாக்கிங் காலையில் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அவன் நம்மளை இழுத்துட்டு போகிறான். அவன் இழுத்துட்டு போகிறதுக்கு கையெல்லாம் வலிக்குது. நம்ம இழுக்கிற அளவுக்கு பவர் இருக்க மாட்டேங்குது. எப்படி இழுத்துட்டு போகிறான் பாருங்கள், இன்னவா ஒரு மலை ஏறுற மாதிரி நினச்சிட்ருக்கான். ஃப்ரீயாக விட்டால் கும்பு நடந்து போனால் பரவாயில்ல, இன்னவோ அவனை மலையெல்லாம் ஏற விட்ட மாதிரியே இழுத்துட்டு போவான். நம்ம கையெல்லாம் வலிக்குது. திடீர்னு வேகமாக போயிட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு திடீர்னு இழுப்பான் பாருங்கள், ரொம்ப கை வலிக்கும். சில டைம் பெல்ட்டெல்லாம் அறுந்து ஓடிடும். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிட்டு வரது பெரிய விஷயமா இருக்கும். சரி, அங்கே தான் அது மாதிரி பண்ணுறான். வீட்லேயும் வந்து ரொம்ப தொண்டிருப்பான். நைட் ஆனால் அவனுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது, ரொம்ப கோவம் வந்துடுது. ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தோன்னா, அது ஃபுட்பால் ஒன்று அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் நல்லா காத்தடிச்சு வச்சுருந்த ஃபுட்பால் தான், அதை அவன் கடிச்சு கடிச்சு காலில் எப்படி கடிக்கிறான் பாருங்க. அவனுக்கு லுங்கி பிடிச்சி கடிச்சு அந்த லுங்கி நார் நாராக இழுத்து போட்டால் தான் அவனுக்கு ஒரு சந்தோஷம். காலையிலேருந்து நைட்டு ஒரு வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டான். அந்த நைட்டு தூங்குற டைம் மட்டும்தான் ரொம்ப அது குழந்தைங்க மாதிரி தான் ஆகணும். பசங்க எப்படி குழந்தைக்கு தூக்கம் வரும்போது அழுகுதோ ரொம்ப கஷ்டப்படுதோ, அதே போல் தான் இவனும் தூங்குற டைமில் கடிக்க எப்படி வேணாலும் கடிப்பான் பாருங்க. அதுக்குன்னே அவனை ஃபுட்பால் தனியாக கொடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம கையை காலை பிடிச்சி அவன் கடிக்கணும். சரி, நானும் அதுவும் இல்லாமல் அவன் கால் நகம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்க. கால் ஃபுல்லாக வச்சு எப்படி கடிக்கிறான் பார்த்தீங்களா. அவனுக்கு கடிக்காமல் கொஞ்ச நேரம் கூட இருக்கணும். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கட்சி நேர்க்கணும். அதாவது ஒரு வேளை பல்லெல்லாம் ஊறுதான்னான்னு தெரியல. பசங்கிட்டெல்லாம் வந்து அவன் குழந்தைங்கிட்ட பாருங்க, குழந்தையெல்லாம் கை காட்டு, குழந்தைங்கிட்டெல்லாம் வந்து அதுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பான். பெரிய ஆளுங்களுக்கு எப்படி கடிக்கணுமோ அது மாதிரி கடிக்க ஆரம்பிப்பான். ப்ரெஷரும் அவனுக்கு தெரியுது. நான் லுங்கி அந்த லுங்கி எத்தனையோ வாட்டி கடிச்சு போட்டுட்டான். சரி போடான்னு விட்டாச்சு. இதை இவன் பையன் இவன் இவனை பண்ணால் கொஞ்சோண்டு தான் லைட்டாக வாய வச்சுட்டு போயிடுவான். அவனும் விளாடுவாங்க. கீழே ஒரு பூச்சி போயிடக்கூடாது. ஒரு சின்ன பூச்சி இல்லை எறும்பு எது போனாலும் அது கடிச்சு சாப்பிடுவான். மணிக்கு எது சாப்பிட்றதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எதை போட்டாலும் சாப்பிட்டுடுவான். அவனை கொஞ்சம் மெயின்டைன் நம்ம பக்கம் வராமல் வைக்கணுன்னா இது மாதிரி ஃபுட்பால் அவங்ககிட்ட கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் அந்த ஃபுட்பால் கிளியிற அளவுக்கு வச்சுன்னு அவன் பாட்டுக்கிட்ட ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது பண்ணிட்டோம் நம்மக்கிட்ட வந்துடுவான் அவன். இவனுக்கு பெரிய கயிறு ஒன்று வாங்கணும் மணிக்கு பாருங்க. இத்தனை நாள் ஃபுட்பால் வச்சு விளையாடிட்டு இருந்தால் நம்ம காலகாமிச்சு திருப்பி நம்ம பக்கம் விளையாடுவான் பாருங்க.
இவனுக்கு நாய்கிட்ட போடணுமா அந்த பையனுக்கு. இதுவே கோபமாக கடிக்குது. அது பாருங்க, திருப்பி விட்டுட்டேன் ஒரே இதில். பசங்களுக்கு நாயினா நாய்கிட்ட மணி ரொம்ப நல்லா விளையாடுவான். இப்போ முக்கியமாக என் பையனுக்கு நாய்கிட்ட அதை பிடிச்சி இவனும் அதுவும் ரெண்டு பேரும் சண்டை போடணும். திடீர்னு பல்லு கூறாக இருக்குது, ஏதாவது பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்காகவே கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டு பேரையும். மணி பாருங்க, நைட்டு கொம்முன்னு படுத்துங்களான்னா தூங்க மாட்டேங்கிறான். உக்காரான்னா அழகாக உட்காந்துக்குவான் பாருங்க. நல்ல பிள்ளை, அவனுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்குவோம். காலில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம், ஏதாவது அவனுக்கு ஷேக் பண்ணிட்டோன்னா போதும், என் கால் நவோ அது என்னவோ சிக்கன் பீஸ் லெக் பீஸுன்னு நினைப்பான். அப்படி போட்டு கடிக்கிறான், வலிக்குது. ஸோ இவன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவன் இருக்கும்போது எனக்கு ஃபுல்லாக டைம் பாஸ் ஆகிடுது. ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாயை வளர்த்துறதுனால பொமேர நாயை வளர்த்தோம். பட் இது மாதிரி டெரரான நாயை வளர்க்கல, இது டெரராகவும் வளரல. குழந்தைங்கிட்ட பாசமாக இருக்குது, எல்லார்ட்டையுமே போய் விளையாடுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.